எதிர்கட்சி தலைவராக சஜித் நியமனம். நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிறிகொத்தவில் இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கையின் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் பிரேரிக்கப்பட்டு எந்தவித வாத விவாதங்கள் இன்றி நியமிக்கப்பட்டார். அன்னாருக்கு எங்களுடைய நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை அன்னாரின் இந்த புதிய நகர்வானது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்காக நம்பி வாக்களித்த 55 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கும் இயல்பு வாழ்வில் ஒரு நம்பிக்கையோடு நகர இது உதவலாம் என கணிக்கப்படுகின்றது. முழுமையாக மக்களால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஒரு புறம், மக்கள் எதிர்பார்த்த ஜனாதிபதி எதிர்கட்சி ஆசனத்தில், நடுவில் பிரதமராக ராஜபக்ச மட்டும் தன் விருப்பப்படி ஆசனத்தில். விரைவில் அதையும் மக்கள் முடிவு செய்வார்கள் யார் பொருத்தமானவர் என்று. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன் லிஸ்டருக்காக நஸ்ரின் நிசாம்டின். சமூக வலைதளத்தில் நம் சமூகத்தை காண தளம் ஒன் லிஸ்டர். மறந்து விடாதீர்கள், நம் பேஜினை லைக் செய்வதோடு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜசாகுமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.